ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கப்பை கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஆழ்வள்ளி கிழங்கை வச்சு ரொம்பவே புதுவிதமான ஒரு ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆழ்வள்ளி கிழங்கு வச்சு நம்ம புதுவிதமான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு ஆழ்வள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதோடைய தோலை நல்லா சீவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரேட்டரில் துருவி எடுக்கணும். நான் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரில் தான் துருவுறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். ஆழ்வள்ளி கிழங்கு துருவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் நாம் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு இவ்வளவு தான் சேர்க்கணுன்ட்டு அளவு இல்லைங்க. நான் 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கிழங்கோட ஈரப்பதத்தை பொறுத்து தான் நம்ம சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவையை நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் துருவின அந்த ஆழ்வள்ளி கிழங்கு எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கணும். நான் எடுத்த மொத்த அரிசி மாவுமே சேர்த்துட்டேங்க. இந்த கப்பில் 1 கப் எடுத்திருந்தேன், 200 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். எல்லா மாவையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அப்படி ஒட்டக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த கிழங்கோடு அந்த அரிசி மாவு சேர்ந்து நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கணும். இதை நம்ம இப்படியே செய்யாமல் இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா தேங்காய் பூ போல் பொடிசாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இதை நான் 2 பார்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் அரைக்க வேண்டாம், ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஓட விட்டால் போதும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பொடிசாக இருக்குது. நம்ம துருவி சேர்த்து அந்த கிழங்கே வெளியே தெரியல, மாவோடு சேர்ந்து ஒன்றா இருக்குது. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து விட்ட மாதிரி இருக்குது. தேங்காய் துருவல் துருவி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொடிசாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதையும் சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை நான் சின்ன சின்ன துண்டுகளாக நான் நறுக்கி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலை துண்டுகளை ஒரே அளவில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாம் ஃபோல்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். உள்ளர பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இது நிற்கிறதுக்காக டூத்பிக்கு தான் நம்ம வச்சு இதில் குத்த போகிறோம். இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சுட்டு உள்ளர குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தி விட்டுட்டால் அழகாக நமக்கு ரவுண்டாக நின்றுக்கும். இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாம் இதில் தேங்காய் துருவலை சேர்த்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். அது சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி சேர்க்கணும். நீங்கள் 1 லேயர் மாவு, 1 லேயர் தேங்காய் துருவல் அப்படி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுடுங்க. இப்படி அழுத்தி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மறுபடியும் நான் கொஞ்சமாக மாவு சேர்த்து விட்டுறேன். இந்த வாழை இலை ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்ததுக்கப்புறமா கீழே கொட்டாமல் நமக்கு அப்படியே ரோல் மாதிரி நிற்கும். இதே மாதிரி எல்லா வாழை இலையிலையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். வாழை இலை துண்டுகளை நான் நிரப்பிட்டேங்க. நல்லா நீளமான துண்டுகளாக நான் எடுத்ததுனால எனக்கு 3 துண்டுகளில் மட்டும்தான் நிரப்ப முடிஞ்சது. அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. இதை நாம் வேக வச்சு எடுக்கணும். வேக வைக்கிறதுக்காக தான் நான் ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுருக்கிறேன். ஸ்டீமர் பிளேட் இல்லைனா நீங்கள் சாதாரண இட்லி தட்டிலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாய்ச்சி விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் வாழை இலையில் மாவு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி நல்லாவே சூடாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஸ்டீம்லாம் வந்து நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டீமர் பிளேட்டை இது உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இட்லி தட்டு போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் இட்லி தட்டில் தான் வைக்கணும்னு இல்லை, வேறு எந்த பாத்திரத்தில் வேணாலும் பிளேட் போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைனா நீங்கள் டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் நல்லா மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தட்டில் கவுத்து விட்டுட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க, நல்லா வெந்துடும். வேக விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன்.
பாருங்க நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்குது இத நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ప్లేட்டுக்கு மாத்திக்கலாம் ஆறனதுக்கு அப்புறமா நான் ప్లేட்டுக்கு மாத்திட்டேங்க இப்போ இதில இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்க நம்ம உருவி எடுத்துறலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே வாழை இலைய நம்ம திருச்சி விட்டோம்னா பாருங்க சூப்பரா நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இத அப்படியே உடைச்சி விட்டுட்டு இதல நாம நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு கூடுதலா வேணும்னா நெய் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு உங்களுக்கு mix பண்ணி காட்டுறேன் இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்க வேற ஏதாவது சைட் டிஷா வெச்சி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ஆல்வலி கிழங்கு வச்சி நம்ம சூப்பரான புட்டு ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆல்வலி கிழங்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க கிழங்கு வச்சி புட்டா செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லங்க பெரியவங்க கூட சாப்பிடலாம் ஏன்னா நம்ம ஆவில வேக வச்சி தான் செஞ்சிருக்கோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும்ங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆல்வலி கிழங்கு வச்சி ரொம்பவே அருமையான புட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாத்திருப்பீங்க நம்ம வாழை இலையை பயன்படுத்தி குழாய் புட்டு மாதிரி செஞ்சிருக்கோங்க இதுக்கு புட்டு மேக்கர் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஆல் நோர் ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்